அண்ணே வணக்கம் அண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்து செத்து போடுறதுக்கு நிறைய வச்சுருக்கீங்க. மேபி இதில் அடுத்து ஒரு 500 கோழி இறக்க பிளானில் வச்சு. 1000 கோழி போடலாம் இந்த ஷெட்டில். இதில் 1000 கோழி போடலாம். இப்போ இந்த ஷெட்டு வந்து எப்படின்னா உங்களுக்காக இந்த குவேஜெல்லாம் ரெடி பண்ணுறீங்களா இல்லை மேபி சேலுக்காக பண்ணுறீங்களா? சேல்ஸுக்காக இருக்குது, எங்களுக்கு ஒன்றுக்காக வச்சுருக்கோம். ஒன்றுக்காக வச்சுருக்கீங்க. இப்போ சேல்ஸ்னால் நீங்கள் வந்து பூண்டு வந்து செஞ்சு கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். கோழி நீங்களே கொடுக்குறீங்களா? கோழி நாங்கள் கொடுக்குறோம். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சரி, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறுவனத்துலேருந்து கோழியை பண்ணி வாங்க செட்டாக வாங்கினது. ஓ, சொன்னீங்க கேரள நிறுவனம். ஆமாம், அது அவங்க வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணலை. அது என்னன்னா அவங்களுடைய கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, கோழி பிரீடு எல்லாமே நல்லது தான். ஆனால் அவங்க மார்க்கெட்டிங் நல்லா பண்ணாமல் அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ, அவங்க கான்செப்டில் என்ன பிரச்சனை இருந்துச்சு? அவங்க கோழி அவங்க என்ன பண்ணாங்கன்னா முட்டையை எடுத்துகிட்டு அவங்க கொடுக்கல. ஓ, முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ணல. அப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டா? ஆமாம். அப்போ நம்ம வந்து நான் ஸ்கூல் டீச்சர் ஒர்க் பண்ணாலும் என்னால் அந்த முட்டையை அவ்வளோ விற்க முடிஞ்சிச்சு. ஓ, அதனால ஒரு பெரிய லெவல் ஹை லெவல் ஆளுங்களை பார்த்து விற்க முடிஞ்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, கேரளாலே இருந்தாங்க. அப்போ நம்ம முட்டையை வந்து ஆன்லைன்லையும் பார்த்து எங்கெங்க வாங்கிட்டு இருக்கோ அவ்வளோ அனுப்பிட்டே இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆமாம். அப்போ நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இது என்ன மாதிரி ஒரு இங்கே ஒரு 10 பேர் இருந்தாங்க. ஓ, அதாவது அந்த நிறுவனத்திட்ட கோழியை வாங்கி முட்டையை விற்க முடியாது, முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுடைய முட்டையும் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நெட்டில் எடுத்து பார்த்து ஒரு புது புது கான்டெக்ட் எடுத்து நம்ம பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணோம். அப்போ இப்போ நல்லா போயிட்டு இருக்கனால ஒரு சிலவங்க நினைச்சுவாங்க எங்களுக்கு ஃபார்ம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நானே என்னால் முடியும் அப்படின்னு பண்ண நினைச்சதுனால நான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ அவங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா கோழியும் இந்த கேஜி மாட்டி கொடுக்குறோம், ஷெட்டை போட்டு கொடுக்குறோம் எல்லாமே. அது மாதிரி கோழியும் இந்த முட்டோட முடிஞ்ச கோழியும் நாங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இல்லை மூணு டவுட்டு. ஃபஸ்ட்டு ஷெட்டு போடுறதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுது? என்ன அமௌண்ட் பண்ணி தருவீங்க? இப்போ வந்து ஒரு ஷெட்டு 100 கோழியோட ஷெட்டு என்ன அளவு? அளவு 100 கோழி போடுறதுக்கு 11 அடி ஆகலாம், 13 அடி நீளம் தான் ஒரு 100 கோழி, அதாவது 143 சதுரடி. அதுக்கு என்ன ரேட் வாங்குறீங்க? இப்போ 100 கோழிக்கு வந்து கோழி முட்டோட கோழியும் அப்புறம் கேஜி கூண்டு அப்புறம் ஷெட்டு எல்லாம் சேர்த்து 1,500,000 வாங்குறோம். 1,500,000, அதாவது கணக்குப்படி நீங்கள் ஒரு 25,000 செட்டு போட்டு கொடுக்கு. 25 செட் போட்டலாம். தர எல்லாம் சிமெண்ட் போடுங்க, அதை மாதிரி மண்ணிலே தான் பண்ணி மண்ணில் பண்ணிக்கலாம். ஒரு வெளியே காலப்புல கல் வச்சு நம்ம செட்டு போட்டு சுற்றி வலையெல்லாம் கட்டி எல்லாம் செட் பண்ணி கொடுத்து. அதுக்கு தான் செட்டப்லாம் வச்சுருக்கீங்க, வலை வச்சுருக்கீங்க, ரெண்டு மெஸ் வச்சுருக்கீங்க, தீவனத்துக்கு வச்சுருக்கீங்க, ட்ரிங்கர் வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி ட்ரிங்கர் வச்சுருக்கீங்க. சரி, இப்போ முக்கியமானது என்னன்னா, இப்போ சிலர் வந்து ஆல்ரெடி ஷெட்டு போட்டு பிராய்லர் வளர்த்துருப்பாங்க, இல்லை வேற வகையான கோழி வளர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த இது மட்டும் தேவைப்படும், கூண்டு மட்டும் தேவைப்படும். கூண்டு மட்டும் தனியாக என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இப்போ கூண்டு மட்டும் போக 30,000 நம்ம கொடுக்குறோம். இந்த 30,000 என்னென்ன செட்டப் இருக்கும் கூண்டில்? இப்போ வந்து உள்ள ஸ்டாண்ட் அடிச்சு 100 கோழியோட ஃபுல் செட்டப்ஸ், டாடா மெட்டீரியல் உள்ள ஒரிஜினல் இதில் உள்ளது. அதாவது கீழே உள்ள ஸ்டாண்டு, சுற்றி உள்ள கூடு, வேற ஃபீடர் இருக்குமா? ஃபீடர் இருக்கும், ட்ரிங்கர் இருக்கும். ட்ரிங்கர் இருக்கும், ஒரு டேங்க், வாட்டர் டேங்க் ஒன்று வச்சுருவோம். வாட்டர் டேங்க் டாப்ல, வாட்டர் டேங்க்னா வாலி மாதிரி, அதாவது இந்த ஒரு 20 லிட்டர் டேங்க் ஒன்று, 20 லிட்டர் தண்ணி மேல ஊத்தி வச்சா? ஆமா, அதே செட்டிங் பண்ணி. முட்டை எப்படி அதுலயே கலெக்ட் ஆயிருமா? முட்டை ஆட்டோ பண்ணி வந்துரும். சரி, இது எப்படி நீங்களே தனியா பண்றீங்க இல்ல ஆள் வச்சு மொத்தமா வெளியில வாங்குவீங்க? இப்போ வந்து நாங்க மொத்தமா வாங்கி எங்க லேபர் இருக்காங்க அவங்க அனுப்பி விட்டு அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். இப்போ நீங்க வந்து எல்லாம் எடுத்து உங்களோட தனி முயற்சியில ஆளுங்களை வச்சு பண்ணி கொடுத்துக்கிட்டீங்க மக்களுக்கு. சரி, சிலர் வந்து ஆல்ரெடி வேற கோழிகளோ இல்ல நிறுவனத்திட்ட கோழி வாங்கி அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கோழியை மாத்த நினைச்சிருப்பாங்க, இல்ல வருடம் முடிஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு வருஷம் முடிஞ்சு முட்டை தீர்ந்து, அவங்களுக்கு கோழி மட்டும் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இப்போ கோழி மட்டும் போது ஒரு கோழி 500 கோழிக்கு முட்டை கோழி கரெக்டாக கொடுக்கலாம். அதாவது முட்டை விட்டு முடிஞ்ச கோழியா இல்லை முட்டை விடாத கோழியா? அதாவது முட்டை விடாத கோழி 500 கோழிக்கு கொடுக்குறோம். முட்டை விட்டு முடிச்ச கோழியை இன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேட் இருக்கோ அன்னைக்கு மார்க்கெட் இருக்கோ நாங்கள் வாங்கிக்கிறோம். இன்னைக்கு ரேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு அது போகுது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 140 ரூபா, 150 ரூபா கோழியா? ஒரு கோழியை பார்க்கும்போது 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் கோழி. அதாவது உங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு ஒருத்தர் கோழி வாங்கினாருன்னா 200 ரூபாய்க்கு திரும்ப நீங்களே எடுத்துக்குவீங்க முட்டை இட்டு தீர்ந்த பிறகு மார்க்கெட் ரேட்டுக்கு. மேபி மார்க்கெட்டில் ஒரு வீழ்ச்சி இருந்தால் குறையுமா? ஆமாம், வீழ்ச்சின்னா குறையும், டிமாண்ட் இருக்கும்போது கூட தான் செய்யும், கூட தான் செய்யும், அது அன்னை மார்க்கெட் ரேட்டு. சரி, இப்போ இதெல்லாம் பண்ணிடுங்க, இதுக்கடுத்து முக்கியமானது நீங்கள் கூண்டு கொடுத்துறீங்க, செட்டு போட்டு கொடுத்துறீங்க, கோழியும் கொடுத்துறீங்க, விற்பனை வாய்ப்பில் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு? இப்போ அவங்க வந்து ஒரு 1,000 கோழி போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க இடத்துல வண்டியை விட்டு வாரம் வாரம் வண்டி அனுப்பி விடுவோம். ஓ, 7 நாளைக்கு ஒரு தடவை வண்டி அனுப்புவோம். அவங்க எவ்வளோ முட்டையை விற்காங்க விற்றுக்கலாம். இப்போ 6 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் அவங்க முட்டையை விற்கலாம். அவங்களோட விற்பனை வாய்ப்பு கூட தனிப்பட்ட அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சப்போஸ் அவங்களுக்கு முட்டை விற்க முடியல, அப்போ கொஞ்சம் முட்டை ஸ்டாக் இருக்குன்னா வாரம் வாரம் வண்டி அனுப்பிவிட்டு அந்த முட்டையை இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு 5 ரூபா 15 காசுக்கு நம்ம வாங்குறோம். அது ஆனால் அது வந்து ஃபைனல் ரேட்டு, நம்ம கடைசியாக வாங்குறது. ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேட் இது கிடையாது, அவங்க அதிகமாக விற்கிறாங்க. 10 ரூபாய் விற்பாங்க, 8 ரூபாய் விற்பாங்க. ஒரு 1,000 முட்டை வருதுன்னா ஒரு 500 முட்டை விற்றுலாம், ஒரு 500 முட்டை விற்காம வச்சிருக்கலாம். அந்த ஒரு முட்டை முடியாத முட்டையை தான் நம்ம வந்து நம்ம வாங்குறோம். அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா முட்டையை வந்து ஏன்ட்ட முதல் கொடுக்காதீங்க, முடியாத பட்சத்துக்கு கொடுங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம், அதுவும் அவங்களோட விருப்பத்தில் முக்க முடியலன்னு தெரிஞ்சால் ஒரு வாரத்துக்குள்ள உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக அதான் வந்து நீங்கள் விற்பனை பண்ணுற சப்போர்ட். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான டவுட், இன்னைக்கு ரெண்டு 5 ரூபா 15 காசு சொல்கிறீங்க. தீவனம் வந்து இன்னைக்கு மக்காச்சோள விலை வீழ்ச்சியில் இருக்குது, அதாவது பறவை காய்ச்சல் கொரோனாங்கிறனால.
இப்போ நாளைக்கு மக்காச்சோள விலை 20 ரூபாய்க்கு போனால் முட்டை தீவனங்களும் ஒரு மூடை 1200-1300 போகும். அப்படிங்கும்போது முட்டை விலை கூடுமா? கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னா புரியல. அந்த நேரத்தில் ஒரு மார்க்கெட் எப்பவுமே நம்ம முட்டையோ கோழியோ எதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உள்ள ரேட் பார்த்து தான் கொடுக்க முடியும். ரேட் டிமாண்ட் அதிகமாகும் போது ரேட்டு கண்டிப்பாக கூட தான் செய்யும். 6 ரூபாய் போகலாம். அது வந்து நம்ம அன்னனை உள்ள மார்க்கெட் ரேட்டு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா மார்க்கெட்ல வாங்க ஆள் நிறைய இருக்குன்னா ரேட்டு கூடும், வாங்க ஆள் குறைஞ்சா விலை குறையதான் செய்யும். ஸோ உங்களோட இத்தனோட அனுபவத்தில் PE3 ரொம்ப கம்மியான ரேட்னா என்ன லெவல் பாட்டம்க்கு போயிருக்கு? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு போகுது. குறைஞ்சதே 5 ரூபா தான், அது குறைய போகும். அது குறைஞ்சு போகும். சரி, ஒரு முட்டை எடுக்கிறதுக்கு எவ்வளவு தீவன செலவாகும்? மேக்ஸிமம் 2.50-3 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் ஆகலாம். இல்லை 3 ரூபாய்ங்கிறது ஒரு நாள் செலவு சொல்கிறீங்க. 10 நீங்கன்னு சொல்கிற கணக்கு படி என்னன்னா 10 நாளைக்கு 9 முட்டை கிடைக்குங்கிறீங்க. ஸோ 9 முட்டைக்கு 10 நாள் தீவனம் ஆகுது. ஸோ அப்போ ஓவரால் தீவனம் வந்து ஒரு நாளைக்கு 2.50 ரூபா 3 ரூபா வந்துடும் இல்லையா ஒரு முட்டை கிடைக்கும்போது? ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நாள் தீவனம் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு நாளைக்கு 1 முட்டை கிடைக்காது. 10 நாளைக்கு 9 முட்டை கிடைக்குது. அப்போ ஒரு முட்டைக்கு வந்து 3 ரூபா வந்துடும். ஸோ 3 ரூபா வந்ததுன்னா நீங்கள் எடுக்கிறது என்ன எடுக்கிறீங்க? 5 ரூபாய்க்கு 5 ரூபா 15 காசு இருக்கு. நீங்கள் 5 ரூபா வச்சா கூட நம்ம 2 ரூபா மினிமம் ஒரு முட்டை கிடைக்கும். இப்போ இந்த கோழிகள் வந்து இப்போ வந்து இந்த ரேட்டு கிடைக்குங்க. சில நேரம் வந்து முட்டை ரொம்ப வீழ்ச்சியாக வாய்ப்பு இருக்கா? ரொம்ப டவுனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து PE3 வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் முட்டை தான். அதுக்குன்னு சொல்ல முட்டை திங்கிறது வந்து மக்கள் குறைக்கப்படுதில்ல. கண்டிப்பாக முட்டைங்கிறது ஒரு முக்கியமான உணவுப் பொருள். ஆமாம், ஒரு நியூட்ரிஷன் அதிகம், அதாவது ப்ரோட்டீன் அதிகம் உள்ள கண்டென்ட்னால அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் விலை வீழ்ச்சி ஆகுதுன்னு சொல்ல வரீங்க? நம்மளுக்கு வீழ்ச்சி ஆகாது. வீழ்ச்சி ஆகாது. சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட். உங்கள்கிட்டனா 80,000 ரூபாய்க்கு பூண்டு வாங்கிட்டேன். அதாவது ஒரு கோழி உங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். உங்கள்கிட்ட முட்டை உங்களுக்கே கொடுக்குறேன். என்கிட்ட அதனால் சேலே பண்ண முடியல. முட்டை உங்களுக்கே கொடுக்குறேன். ஒரு முட்டைக்கு எனக்கு 2 ரூபா தான் இருக்குது. ஒரு கோழி எத்தனைனா முட்டை போடும்? எப்படியும் 15 மாதம் to 18 மாதம் வரைக்கும் முட்டை வருது. முட்டை வரும். அதாவது 18 மாதம் வளர்த்தாலும் எனக்கு அதிகபட்சம் எவ்வளோ முட்டை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 முட்டை கிடைக்கும். 18 மாதத்தில் அவ்வளோதானே கிடைக்கும். ஆமாம், அவ்வளோ தான் கிடைக்கும். 18 மாதத்தில் எனக்கு 400 முட்டை கிடைச்சின்னா ஒரு முட்டைக்கு 2 ரூபா 800 ரூபா தான் எனக்கு வந்து லாபம் இருக்கு. கோழி உங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு எடுப்பேன். திரும்ப உங்கள்கிட்ட 200 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ஸோ 800 ரூபாவில் 300 ரூபா போச்சுன்னா ஒரு கோழிக்கு எனக்கு வருஷம் ஃபுல்லாக வளர்த்து என் மேன் பவர்லாம் நான் செலவு பண்ணால் எனக்கு ஒரு கோழிக்கு வெறும் 500 ரூபா தான் கிடைக்கும். ஒரு கோழி நீங்கள் பார்க்க விடல. உங்களுக்கு வந்து 100 கோழி அப்படிங்கிற கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தோடைய மாத வருமானம் பார்க்கும்போது குறைஞ்சது 7000 ரூபா. அதாவது உங்களுக்கே எல்லா முட்டையும் கொடுத்தா, எங்களுக்கு முட்டையை கொடுத்தாலும் 7000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதாவது நீங்கள் சொல்கிற கணக்கு படி என்னன்னா முட்டை ஒரு முட்டை கூட சேல் ஆகாமல் எல்லா முட்டையும் உங்களுக்கே கொடுத்தாலும் 100 கோழி வளர்க்குறவங்களுக்கு 7000 ரூபா வரும். 7000 ரூபா வரும். ஆனால் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா? அதையும் கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க முட்டை விற்கணும், அவங்க அதிகமான லாபத்தில் முட்டை விற்கணும்னு நினைப்பாங்க. அதாவது 10 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம். இப்போ ஒருத்தர் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 25-30% முட்டையை கொடுத்துருக்காரு. ஒரு 70% வெளியே கொடுத்துறாங்க. ஆவரேஜாக 8 ரூபா வருமா? ஆ, கண்டிப்பாக 8 ரூபா வந்துடும். 8 ரூபா ஒரு நாளைக்கு 90 முட்டை. 8 ரூபா வந்துச்சுன்னா ஒரு முட்டைக்கு 3 ரூபா செலவு போயிருது. ஒரு முட்டைக்கு 5 ரூபா லாபம். அப்போ 90 முட்டைக்குன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு நாளைக்கு 450 ரூபா. 450 ரூபா. 450 ரூபானா 10 நாளைக்கு 4500 ரூபா. மொத்தத்துக்கு கணக்கு போட்டால் 13500 ரூபா. ஒரு ஆவரேஜாக ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணலாம். கண்டிப்பாக பார்க்கணும். 100 கோழிக்கு அவங்க முட்டை சேல்ஸ் பண்ணால் 8 ரூபா ரேட்டில் விற்றாங்க அப்படின்னா 13000. ஆவரேஜாக 8 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒரு 70 முட்டை 50 முட்டை விற்றுறாங்க. உங்கள்கிட்ட 5 ரூபாய்க்கு கொஞ்சம் முட்டை விற்றாரு. ஆவரேஜாக 8 ரூபா கிடைக்கும். 8 ரூபா கிடைக்கும். ஒஸ்ட் கேஸில் 7 ரூபா கிடைச்சாலும் 4 ரூபா. 4 ரூபானாலும் 12000 ரூபா லாபம் இருக்குங்க. கண்டிப்பாக லாபம் இருக்கும். சரி, இந்த வளர்ப்பு வந்து யாருக்கு உகந்ததாக இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க. இல்லை, யங்ஸ்டர் ஒரு மணி நேரம் வேலை, மிச்சம் 9 மணி நேரம் யூடியூப். அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம்ல, முட்டையை வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா முட்டை விற்பாங்க. இப்போ அவங்களாம் ஒரு 500 கோழி போட்டாங்கன்னா மாதம் 50,000 கம்மி ஈஸியாக பார்த்துக்கலாம். 50,000ங்கும் போது ஒரு 100 கோழிக்கு 10,000 போது 50,000 ரூபா பார்க்கலாம். 500 கோழி வளர்த்தா 500 கோழி வளர்த்தா 50,000 பார்க்கலாம். அதாவது ஒரு யங்ஸ்டரே வளர்க்கலாங்கிறீங்க. கண்டிப்பாக வளர்க்கலாம். நான் எதுக்காக யங்ஸ்டருக்கு ப்ரிஃபர் பண்ணலன்னா இது வந்து ஒரு ஜாலியான தொழில். ஜாலியான தொழில்ன்ற விட ஒரு நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மணி நேரத்தில் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு யங்ஸ்டருக்கு 14 மணி நேரம் கிடைக்குது. இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஹோல்சேல் சேல்ஸ் பண்ணுறோம். அவங்க வந்து சில்லறைக்கு மார்க்கெட்டில் விற்றாங்கன்னா உங்க வந்து இப்போ ஒரு இன்ஜினியர் முடிச்சவங்களோ வேலையெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த முட்டையை கொண்டு விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மெட்ராஸுக்கு ஒரு இருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஓ, 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு கஷ்டப்படுறோம். அப்போ இங்கே 100 கோழி வளர்த்தாலும் 10,000 ரூபா கிடைக்குமே? 10,000 ரூபா கிடைக்கும். நான் என்ன அதை கேட்கல. 10,000 ரூபா பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்க காலையில் கால் மணி நேரம், சாயந்தர கால் மணி நேரம், அரை மணி நேரம், உங்களுக்கு வேற வேலை இருக்கு. ஒரு பகுதி நேரமாக இதை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு முழு நேரமாக இதை பண்ணணும்னா
அவங்களுக்கு சரியா இருக்குமா? ஒரு 1000 கோடி பண்றா கண்டிப்பா முழுமையா பண்ணலாம். பண்ணி மார்க்கெட்டிங்க்கு வந்து நம்ம அதிகமா கான்சென்ட் கொடுக்கலாம். இல்ல 1000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப அதிகமா தெரியுது. இப்போ மற்ற ஒரு பிசினஸ்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு 1000 கோடி மூலம் 8 லட்சம் 10 லட்சம் தான் வருது. 8 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்க 80,000 ரூபாய் கிடைக்குது. 8 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 80,000 பெரிய அமௌண்ட். ஏன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டா வருஷமே 80,000 தர மாட்டேங்குது. வருஷத்துக்கு அவன் 6000 தான் தரான். அப்படிங்கும் போது நீங்க வந்து வருஷத்துக்கு 60,000 தரான். ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல நீங்க 8 லட்சத்தை போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 60,000 கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அப்படிங்கும் போது நீங்க அதை பண்ணலாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணணும்னா அவர் எத்தனை கோழி பண்ணா ஒரு ஒரு அவரோட டெய்லி நீட்ஸ் எல்லாம் சரி பண்ணலாம். ஒரு 500 கோழி பண்ணலாம். 500 கோழி பண்ணா எவ்வளவு லாபம் இருக்கும்? ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாயிலிருந்து, அதாவது ஒஸ்ட் கேஸ்க்கு உங்கள்கிட்ட எல்லா முட்டையும் கொடுத்தா மினிமம் 35,000 ரூபாயிலிருந்து ஒரு 80,000 ரூபாய் பார்ப்போம். சரி, இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் இதை பார்த்துட்டு ஒரு 200 கோழி போடணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு மினிமம் எவ்வளோ அமௌண்ட் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்? இப்போ ஷெட் இருந்துச்சுன்னா 160,000 ரூபாய் தேவைப்படும். தேவைப்படும். ஆனால் நீங்கள் அதை மட்டும் தான் சொல்கிறீங்க. முதல் பார்த்தினா ஒரு சொந்த காசில் தீவனம் போடும். ஒரு நாளைக்கு தீவன செலவு எவ்வளோ? ஒரு நாளைக்குன்னு பார்க்கும்போது 200 கோழிக்குன்னு பார்க்கும்போது 20 கோழிக்குன்னா 200 கோழிக்குன்னா 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா ஃபார்ம் ரன் பண்ணி அவர் டே டு டே லைஃப் போயிட்டு இருக்கு. இதே ஷெட் இருக்கிறவரனா 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாலே போதும். 2 லட்சம் 50,000 தேவை. 2 லட்சம் தானே அவர் ஃபார்ம் ஈஸியாக ரன் பண்ணலாம்.